வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பழைய காலத்து கதை, எள்ளிடிச்ச தாயே அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பேருங்க? எள்ளிடிச்ச தாயே அப்படின்னு பேர். ஒரு ஊரில் ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, அந்த புருஷனோட அம்மா மாமியார், இந்த பொம்பளைக்கு மாமியார், மூணு பேரும் குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர், வழி கட்டுமையாக இருப்பாங்க. மருமகளுக்கு எள்ளுருண்டை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கு அந்த மாமியார் ஒத்துக்கிறது இல்லை. அந்த ஸ்டோர் ரூமை கிட்டத்தட்ட பூட்டி வச்சுற மாதிரி வச்சுருப்பாங்க. இவளால் தனியாக எடுத்து எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப நாள் ஆசை. கணவன்ட்டையும் கேட்டு பார்த்தா அவனும் பாவம், அப்பாவி மகன், அப்பாவி கணவன், ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. எள்ளுருண்டை கடைசி வரை கிடைக்கல. ஒரு நாள் என்னாச்சு, இந்த மாமியார் எங்கேயோ பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்படி போன உடனே இவன் என்ன சொல்கிறா, ஏங்க உங்கள் அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்களே சாயந்தரம் ஆயிடும் வர்றதுக்கு, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எள் எடுத்து இடித்து வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு நல்லா கமகமன்னு ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு பயந்தான் அவனுக்கு. இருந்தாலும் ஒரு ஊருக்கு போயிட்டு வர டைமில் எள்ளுருண்டை செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு ரிசால்ட்டு. அங்கே போய் பார்த்தா எள் இல்லை வீட்டில். அப்புறம் ஓடி போய் கடையில் போய் கொஞ்சம் எள் வாங்கிட்டு வந்து உரலில் போட்டு இடிச்சிட்ருக்கான். அது வறுத்து இடிக்கணுமா பச்சை அடிக்கணுமா தெரில, இடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் காமன் அரை மணி நேரம் இருந்தால் போதும், அந்த எள்ளுருண்டை தயாராக இருக்கும். அதுக்குள்ளே மாமியாக்காரி வந்துட்டான். அவள் போன வேலை முடிஞ்சுதா இல்லை முடியலையான்னு தெரில. குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே மாமியார் என்ட்ரி. இப்போது இந்த எள் இடிக்கும்போது அவள் கேட்குறா, இது யாருடைய எள், எங்கேருந்து கிடச்சிது, வாங்கினியா வித்தியா அப்படின்னு பல கேள்விகள். இந்த மாமியார் வர்றது கொஞ்சம் முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் வரான். அம்மா தாயே ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா, கொஞ்சம் எரியா கை வேலையாக இருக்கேன்னா அவன் பக்கத்தில் நிற்கிறான், கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். மருமக டக்குன்னு என்ன பண்ணுறா, இந்த எள் நம்மளது இல்லை மாமா அத்தை, அந்த பிச்சைக்காரன் கொடுத்தான், கொஞ்சம் இடித்து கொடுங்கன்னு சொன்னால் நான் இடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா. உடனே சரின்ட்டு மாமியார் வீட்டுக்குள்ளே போகல, அவள் அங்கேயே நிற்கிறான். இடித்து முடிக்கிறாளா அவள் கொடுக்குறாளா என்ன கதைன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிச்சைக்காரன் குஷி ஆகிட்டான், ஆஹா என்னமோ நினச்சி வந்ததுக்கு சுவையான எள் உருண்டை கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவன் நின்றுக்கிட்டான் பேசாமல். கடைசியில் கை போக குத்தி எல்லாம் பண்ணி அழகாக வழித்து அவனுடைய தட்டில் போட்டான். அவன் ரொம்ப நன்றி தாயேன்ட்டு போயிட்டான். மாமியார் வீட்டுக்குள்ளே போயிட்டான். இவன் ஆசைப்பட்டதோடு வேலை செஞ்சது தான் மிச்சம். இவளுக்கு ஒரு எள் உருண்டை வேண்டாம், ஒரு கைப்பிடி எள் கூட கிடைக்கல, ஒரு பருக்கைன்னு கூட சொல்லலாம், ஒரு ரெண்டு மூணு எள் கூட கிடைக்கல. அப்போ விடலை, பின்னாடியே பிச்சைக்காரங்கிட்ட போகிறான். யோ கொஞ்சம் குடியா நான் ஆசைப்பட்டு நான் செஞ்சுருக்கேன், ஏய் ஒழுங்காக போயிடு, உன் மாமியாட்ட சொல்லிடுவேன்னு அவன் மிரட்டுறான். அவன் நேரம், இவன் சூழ்நிலை, இதான் வாழ்க்கை. பிச்சைக்காரன் பெரியவனா வீட்டுக்காரி பெரியவளா, ஆனால் அவன் தான் மிரட்டுறான். கடைசியில் அதுவும் கிடைக்கல, போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த பிச்சைக்காரன் வரான். இப்போ எப்படி சொல்லி வரான், எள்ளடிச்ச தாயே அப்படின்னு சொல்லி வரான். அம்மா தாயே போய் எள்ளடிச்ச தாயே ஆயிடுச்சு. அப்புறம் இவளுக்கு கடுப்பு அவன் மேலே, படுபாவி கை போக குத்துனதை வாங்கிட்டு போயிட்டானே, ஒரு துளி கூட கொடுக்கலேன்னு ஒரு கடுப்பு, பயங்கர கடுப்பு. உடனே எங்கள் மாமியாரே அந்த பக்கம் இருக்காங்க, திடீர்னு வந்துடுவாங்க, நீ ஒன்று பண்ணு, உன்னுடைய நீண்ட ஜடாமுடி மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய முடி வளர்ந்துருக்காங்க, அதை நீ ஜன்னல் வழியாக விடு, நான் அதில் எள் பொட்டலத்தை கட்டி அனுப்புகிறேன், நீ இருத்திட்டு போயிரு அப்படின். இவனும் சரி சரி ரொம்ப நல்லது, ஆமாம் மாமியாளுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும்ட்டு இவனும் பின்பக்கமாக வந்து அந்த அவர் சொன்ன ஜன்னலில் ஜடாமுடியை விட்டுட்டாலாம். விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எள்ளை கட்டி விடுவாங்க கூட்டிகிட்டு போகலான்ட்டு. அவன் நல்லா இறுக்கி பிடிச்சி ஜன்னலோட ஜன்னலை கட்டிட்டு
செம்ம சாத்து முன்னாடி வந்து, ஐயோ அம்மா நான் அலற அளவுக்கு சாத்தி அப்புறம் அவுத்து விட்டாலாம். திரும்பி பக்கம் ஓடு ரேஸ்கல்னு, ஐயோ தாயே உன் திசைக்கே நான் வரமாட்டேன்னு ஓடிட்டானான். இதான் எள்ளடிச்ச தாயேங்கிற கதை. இதில் என்னடா பாயிண்ட்டு, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது குடும்ப கதை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். பொதுவாக மருமகள் ஆசைப்படுறத மாமியார்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீ செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லலாம், இல்லை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லலாம், அதுக்கு அனுமதிக்கலாம். இது ஒரு பெரிய கொலை குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அவங்க பதவி மோகம், மாமியார் அப்படிங்கிற பதவி மோகம். இதுதான் அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதை பார்த்து நம்ம என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத ஒரு பொய் சொன்னால் பிச்சைக்காரன் நம்மளை விரட்டுற அளவுக்கு கூட நமக்கு சூழ்நிலை வரலாம். அதெல்லாம் அவங்கவுங்க கற்பனா சக்தி, புத்திசாலித்தனம், யோசனை பொறுத்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.